பொன்னியில் அண்ணாச்சி. பொன்னியில் அண்ணாச்சியை இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாச்சின்னு அறியப்படக்கூடியவர்கள் ரெண்டு பேரும், ஒன்று விக்ரமாதித்தன் கவிஞர், அவரும் அண்ணாச்சி, பொன்னியிலனும் அண்ணாச்சி. இப்போ அண்ணாச்சியை பற்றி சொல்லணும்னா, அந்த முற்போக்கு ஜீவாலிருந்து உருவாகி வந்த முற்போக்கு தரப்பினுடைய முதன்மையான படைப்பாளி எங்களுடைய மாவட்டத்தில். சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினவங்க. அவங்க படைப்புகள், இந்த முற்போக்கு படைப்புகளுக்கும் திருநெல்வேலிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஏன்னா முற்போக்கு படைப்புகளுக்கான கருவிகளும் கருத்துருவங்களும் பெரும்பாலும் திருநெல்வேலியில் உற்பத்தி செய்யப்பட்டது. இங்கே வந்து அவ்வளோ ஸ்காலர் வந்து திருநெல்வேலியில் இருந்தாங்க. இப்போ சேவிஸ் காலேஜில் லூர்து மாதிரி, அதுக்கு முன்னாடின்னா நான் வானமாமலை மாதிரியான இன்னும் நிறைய, ராமச்சந்த், இன்னும் நிறைய ஸ்காலர்ஸ் வந்து தொன்று தொட்டு, இப்போ இல்லை முன்னாடி இருந்தே அதுக்கு ஒரு அறிவு பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு தோமுசி ரகுநாதன் மாதிரியான படைப்பாளிகள், இவங்களோட நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கு ஒரு உறவு எப்போவுமே இருந்துட்டு இருந்தது. நாகர்கோயிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்து இந்த ஸ்காலர்ஸோட, அந்த அறிவாளிகளோட, அறிவு பின்புலம் உள்ளவங்களோட தொடர்பு வச்சுக்கிறது வந்து நாகர்கோயிலில் உள்ள படைப்பாளிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்குமான ஒரு இணைப்பாக வந்து அந்த உறவு இருந்தது. அந்த வகையில் பொன்னியிலன் அண்ணாச்சி அந்த உறவில் இருந்து ஒரு படைப்பாளியாக, முற்போக்குனுடைய அந்த வகை மாதிரிக்கு முதன்மை படைப்பாளியாக உருவான ஒரு படைப்பாளி. அவரை உங்களிடம் உரையாட அழைக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாஞ்சில் இலக்கியம் பற்றி இன்று நாஞ்சில் இலக்கியத்தை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை தம்பி பேசுறானே, மணிவண்ணன் மிக தெளிவாக பேசினார். அதன் பிறகு அதை பற்றி ரொம்ப பேசுவதற்கு இடம் இல்லை என்று கருதுகிறேன். ஆனாலும் சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த அளவில், இது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில், நாஞ்சில் நாட்டை பொறுத்த அளவில், நவீன இலக்கியத்தில் முன்னோடியாக நாங்கள் கருதக்கூடியது ஹெப்சிபா ஜேசுதாசன். ஜேசுதாசன் என்ற பேர், ஆங்கில பேராசிரியருடைய துணைவியார் அவர், ஹெப்சிபா ஜேசுதாசன். அவர் ஒரு பிரச்சனையை கையாண்டிருக்கிறார். என்ன பிரச்சனை? நாஞ்சில் நாட்டில் ஒரு காலத்தில் பனைத்தொழில் மிகவும் பிரபலமாக இருந்தது. பனைத்தொழிலாளிகளாக இருப்பவர்கள் தாழ்ந்தவர்களாகவும், பனை முதலாளிகளாக இருப்பவர்கள் உயர்ந்தவர்களாகவும் கருதப்பட்ட காலம் அது. இந்த வேறுபாட்டை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஹெப்சிபா ஜேசுதாசன் அவர்கள் ஒரு நாவல் எழுதினார். அந்த நாவல் தான் நான் இப்ப சொன்ன, அது என்ன நாவல்? புத்தன் வீடு. புத்தன் வீட்டுக்காரர்கள் புதிதாக வந்த அந்த தேங்காய், அந்த பனையினுடைய உடமையாளர்கள் அந்த வட்டாரத்திலே பனைத்தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொருவரை, இன்னொருடைய பிள்ளையை இந்த அம்மாவனுடைய பையன் காதலித்து விட்டான். இந்த காதல் நிறையவர் ஒரே ஜாதி தான், ஒரே வித்தியாசம். இவர்கள் பனை ஏரிகள், இவர்கள் பனை முதலாளிகள். இந்த வேறுபாட்டை அடிப்படையாக வைத்து புத்தன் வீடு என்ற அந்த நாவல் மிக மிக சிறப்பாக அந்த அம்மா எழுதினார்கள். எங்களை பொறுத்தவரையில் அந்த நாவல்தான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த நாவல் என்று நான் கருதுகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, கிருஷ்ணன் நம்பி. நான் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்திலே குரத்தியறை என்ற ஊரில்
வேலை பார்த்து கொண்டிருந்த போது முதலில் சந்தித்த இலக்கியவாதி கிருஷ்ணன் நம்பி. கிருஷ்ணன் நம்பி மிக அருமையான ஒரு எழுத்தாளர். சுந்தர் ராமசாமியினுடைய ஒரு ஒரு இன்னொரு பக்கம் என்று சொல்லலாம். கிருஷ்ண நம்பி ஒரு பக்கம் என்றால் சுந்தர் ராமசாமி இன்னொரு பக்கம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் இந்த கிருஷ்ண நம்பி இருக்கிறாரே. கிருஷ்ண நம்பி நான் குரத்தரையில் வேலை பார்த்து கொண்டிருந்த காலத்தில் நான் அடிக்கடி அவரை போய் சந்திப்பேன். அவர் பல தடவைகள் பேசி 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 ஒரு தடவை என்கிட்ட கேட்டார், சார் நீங்கள் என்ன ஜாதி? எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இதுவரை என்னை யாரும் ஜாதியை பற்றி பேசவே இல்லை. இவர் கேட்குறார ஜாதி என்ன பண்ற. நான் முழிக்கிறேன், உங்களை பார்த்தா என்ன ஜாதின்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறீர்கள். அப்போ நான் அவற்றை சொன்னேன், நீங்களா ஒரு ஜாதியை சொல்லுங்களேன் இருந்து போட்டேன் அப்படின்னா, இல்லை இல்லை நீங்கள் பிள்ளைவரா அப்படின்னார். இருக்கட்டு, நான் விட்டு கொடுக்கலை. பிள்ளைமாரி இல்லைன்னா யார்? நாயரா? என் தோட்டத்தை பார்த்து அவர் கேட்டார். இருக்கட்டும், போய் அது இருக்கு இருக்கு இருக்குன்னா என்னது, எந்த ஜாதி வாய் நீர்னு கேட்டார். நான் மனுஷ ஜாதி அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச வகையிலே என்னை வளர்த்த ஜீவானந்தம் அவர்கள் எனக்கு சொல்லித்தந்தது, முதலில் நீ மனித ஜாதின்னு தான் சொன்னார். அந்த மனித ஜாதியை மனசில் வச்சுக்கிட்டு நான் மனித ஜாதின்னு. மனுஷ ஜாதியா? நான் மனுஷ ஜாதி, நீர் மனுஷ ஜாதி, இன்னொரு மனுஷ ஜாதி, எல்லாரும் மனுஷ ஜாதி தான். நீர் என்ன ஜாதி வை அப்படின்னு கேட்டார். உம்மால் என்னுடைய முகத்தை பார்த்தோ தோட்டத்தை பார்த்தோ நடைமுறையை பார்த்தோ ஒரு ஜாதியை சொல்ல முடியலை என்றால் அந்த ஜாதியை விடும் அப்படின்னு நான் சொன்னேன். அவருக்கு ஒன்று சொல்ல தோழலை. என்னையா சொல்லும் அப்படின்னாரு. நான் ஜாதி, எனக்கு ஜாதி இல்லை, நான் ஜாதியை மறப்பவன். ஆனால் ஜாதியில் தான் பிறந்திருக்கிறேன். அப்படி பிறந்ததனால் எனக்கு ஒரு ஜாதி பெயரை ஒட்டியிருக்கிறார்கள். மற்றபடியாக நான் எந்த ஜாதியோடும் ஐக்கியமாவதாக எனக்கு தெரியவில்லை. எனக்கு எல்லா ஜாதியிலும் நண்பர்கள் இருக்கிறார்கள், எல்லா மதத்திலும் நண்பர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னேன். இப்போ அவர் சொல்லியே யோசிக்கிட்டு, என்ன அநியாயமாக இருக்குது, ஆ நீப்போ பிள்ளை மரம் தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டார். பிள்ளை மரம் தான் இருக்கட்டும். இப்படியாகத்தான் எனக்கு கிருஷ்ணன் நம்பி அந்த ஜாதி விஷயங்களை பற்றி யோசிக்க வைத்தார். இது எனக்கு முதல் பாடம். அதற்கு பிறகு நான் நெருங்கி பழகிய நண்பராக ஒரு குருவாக நான் பழகியது சுந்தர ராமசாமி. அவர் எங்கள் ஊர்க்காரர். அவர்கிட்ட நான் என்ன அறிமுகப்படுத்துறது, ஒரு என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் கூட்டிகிட்டு போய், ஐயா இவர் இலக்கியம் படிக்கணும்னு நினைக்கிறாரு, நீங்களும் இலக்கியம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இலக்கியம் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இவரை வச்சு கொடுங்க என்று என்னை அவர்கிட்ட கொடுத்துட்டு போனார். இப்போ நான் கொஞ்ச நேரமாக பார்த்துட்டு அவர்கிட்ட, நான் நீ ஏதாவது எழுதியிருக்கீங்களா என்று கேட்டார். நான் சில கவிதைகள், கவிதை நூல்கள் நிறைய ரெண்டு மூணு நான் எழுதியிருக்கேன், பெரிய பெரிய நூல்கள் எழுதியிருக்கேன் என்று சொன்னேன். புரட்டு பார்த்துட்டு அவர் சொன்னார், நீங்கள் இந்த கவிதைகளை எல்லாம் காலம் கடந்து போனவை, எழுதாதீர்கள், நீங்கள் கதை எழுதுங்கள், சிறுகதை எழுதுங்கள், நாவல் எழுதுங்கள் என்று எனக்கு வழிகாட்டினார். அந்த வழிகாட்டுக்கு பிறகுதான் நான் நாவல்கள் எழுதத் தொடங்கினேன். நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறேன். என்னுடைய நாவல்கள் நிறைய உங்களுக்கு தெரியும். அதில் ரொம்ப முக்கியமானது புதிய தரிசனங்கள். அது ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு நாவல், புதிய தரிசனங்கள். அப்புறம் இன்னும் நிறைய நாவல்கள் நான் எழுதியிருக்கிறேன். இந்த நாவல்களை எல்லாம் எழுதிய பிறகு எனக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. சாகித்ய அகாடமி விருது கிடைத்த போது
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு வருத்தம், நான் குருவாக மதிக்கக்கூடிய சுந்தரராமசாமிக்கு இந்த விருது முதலில் கிடைத்திருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருப்பேனே, அதன் பிறகு எனக்கு கிடைத்திருக்கலாமே என்று நான் வருந்தி அதை அவரிடமே சொன்னேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, சுந்தரராமசாமி சுந்தரராமசாமி தான், பொன்னீலன் பொன்னீலன் தான், ஆகவே அதனால் வித்தியாசம் ஒன்றும் பார்க்க வேண்டாம் என்று என்னை உற்சாகப்படுத்தினார் அவர். இது எனக்கு ரொம்ப ஒரு தூண்டுதலை ஒரு உற்சாகத்தை எனக்கு தந்தது. இந்த மாதிரியான சூழலில் நான் வளரத் தொடங்கினேன், நிறைய எழுதியிருக்கிறேன், நிறைய கதைகள் எழுதியிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போதும் என்னை சுற்றி ஒரு இளைஞர் வட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் என்னிடம் வருவார்கள், வந்து இலக்கியம் பற்றி பேசுவார்கள். இப்போ நான் அவர்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு வழிகாட்டுவேன், நிறைய வழிகாட்டி இருக்கிறேன். என்ன செய்யுங்க, இதை செய்யுங்க, என்னை வழிகாட்டி, என்னை நான் வழிகாட்டியவர்கள், என்னால் வழிகாட்டப்பட்டவர்கள் போக எனக்கு மூத்தவர்களாக இருந்ததும் நிறைய பேர் உண்டு. அவர் இந்த எனக்கு மூத்தவராக இருந்தவர், அவர் யாரு, பேர் மறந்து போச்சு. அப்புறம் நான் இப்போ சமீப காலங்களில் சொல்லிட்டேன், இவர் இப்போ நவீன காலத்திலே நிறைய பேர் எழுத தொடங்கி இருக்கிறார்கள், நிறைய பேர் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து எழுத வந்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப பெருமை, ரொம்ப மகிழ்ச்சி. அவர்களில் ரெண்டு பேர், ரெண்டு மூணு பேரை நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அதில் முக்கியமானவர் ஜெயமோகன். ஜெயமோகனை நான் ரொம்பவும் நேசிக்கிறேன். அவருடைய பாணி வேறு, அவருடைய போக்கு வேறு, அவருடைய எழுத்து வேறு, நடை வேறு, எழுத்து இருக்கும். ஆனால் ஒரு எழுத்தாளர் என்ற முறையில் அவருடைய போக்குகளையும் நடைகளையும் நான் நேசிக்கிறேன், ரசிக்கிறேன், அதை நான் விரும்பி படிக்கிறேன். நிறைய எழுதுகிறார், என்னை காட்டிலும் அதிகமாக எழுதுபவராக இன்று சுந்தர் ராமசாமி இந்த ஜெயமோகன் இருக்கிறார். ஜெயமோகன் வந்து நிறைய ஒரு வருஷத்தில் 12 நாவல்கள் எழுதியிருக்கிறார் என்று ஒரு தடவை சொல்கிறார். ஆச்சரியமாக இருந்தது, என்னால் ஒரு நாவல் கூட எழுத முடியவில்லையே. அவர் 12 நாவல் எப்படி எழுதினார் என்றால், அவர் எழுத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர், அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர் அவர். அதே மாதிரி அப்போ அதுக்கு பிறகு பார்த்தா என் டி ராஜகுமார். என் டி ராஜகுமார் ஒரு நல்ல பாடகர், இலக்கியவாதி. அப்புறம் இறந்து போயிட்டாரு ஹெச் ஜி ரசூல். ஹெச் ஜி ரசூல் தக்கலையை மையமாக கொண்டு கலை இலக்கிய பெருமிதத்தோடு வளர்ந்த மிகச்சிறந்த ஒரு ஆளுமை. அவருடைய படைப்புகள் என்னை ரொம்பவும் கவர்ந்தன. ரொம்பவும் கவர்ந்தன என்றால் அவருடைய படைப்புகள் வந்து நேரே ஒரே தளத்திலே நேரே பார்த்த உடனே பொருள் தரக்கூடியவை அல்ல, அவை வாசித்து யோசித்து நேசிக்கக்கூடிய தன்மை உடையவை. அந்த படைப்புகளும் என்னை ரொம்ப ரசித்தன. அதே மாதிரி தம்பி லட்சுமி மணிவண்ணன், தம்பி லட்சுமி மணிவண்ணனுடைய படைப்புகளும் ரொம்ப கூர்மையானவை, சாதாரணமானவை அல்ல, கூர்மையானவை. உடனேயே பார்த்த உடனேயே அவற்றை நாம் புரிந்து கொள்ள முடியாது, அதை நாம் யோசித்து ரசித்து அதுக்கு பிறகுதான் நாம் வந்து உள்வாங்கிக் கொள்ள முடியும் அந்த படைப்புகள். அப்புறம் நிறைய என்னுடைய படைவன் ஊற்றில் மலர்ந்தது எழுதிட்டேன். ஊற்றில் மலர்ந்ததை படிக்காதவங்க அதிகம் இருக்காது. இந்த ஊற்றில் மலர்ந்ததுங்கிறது ஊற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களிலே தண்ணீர் வந்து பள்ளமான இடத்திலிருந்து பொங்கி பொங்கி வந்து கொண்டே இருக்கும்.
அதை பார்க்கறதுக்கே நிறைய பேர் நான் எழுதின பிறகு ஊற்றில் மறைந்த எழுதின பிறகு சென்னையிலிருந்து பார்க்க வந்தார்கள். இது என்ன இவர் எழுதியிருக்காரு உண்மையாக பொய்யான்னு. பள்ளங்களில் தண்ணீர் பொங்கி பாய்ந்து கொண்டே இருக்கும், அதில் அருமையான அல்லிகள் பூத்து கிடக்கும், செவப்பு கெண்டைகள் நீந்தி நீந்தி விளையாடி கொண்டே இருக்கும். இந்த சூழலிலே ஒரு கதை எழுதினேன், ஊற்றில் மலர்ந்தது. என்ன கதை? ஒரு ஊற்றில் ஒரு அருமையான பூ பூத்து கிடக்குது. அந்த பூவை பார்க்கலாம், ரசிக்கலாம், ரொம்ப ரொம்ப பிரமாதம் என்று சொல்லலாம். ஆனால் என்ன செய்கிறாங்க, போகிறவங்க அந்த பூவை கிள்ளி அதை ரெண்டாக ஒடித்து உள்ளே இருக்கக்கூடிய விதையை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு தூர தூக்கி அறிஞ்சிடுறாங்க. இது என்னை ரொம்பவும் வருத்தப்பட வைத்த ஒரு நிகழ்ச்சி. என்னது, ஊற்றில் மலர்ந்தது எந்த விலையும் கிடையாதா, எந்த அதுக்கு ஒரு இதுவும் கிடையாதா, இதுக்கு அரசாங்கம் ஏதாவது பொறுப்பு செய்யாதா என்று நான் நினைத்து கொண்டிருந்த போது இந்த ஊற்றில் மலர்ந்தது என்னை ரொம்பவும் ரொம்ப வருத்தப்படுத்தியது. வருத்தப்படுத்திய போது நான் எழுதியது தான் ஊற்றில் மலர்ந்தது. ஊற்றில் மலர்ந்தது என்ற அந்த கதை அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அழகாக பூத்து கிடக்கிறாள். அவளை ஜாதி ரீதியாகவோ பண ரீதியாகவோ இன ரீதியாகவோ உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் நுகர்ந்து விடுகிறான், அவளை அழித்து விடுகிறான். அவள் அழிந்து போகிறாள், தூக்கு போட்டு செத்து போகிறாள். இந்த கதைதான் தமிழில் வெளிவந்த முதல் முதலாக எழுதப்பட்ட ஒரு தலித்திய நாவல் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த தலித்திய நாவல் இல்லை. அழகான பூ, அந்த அழகான பூவை இவ்வளவு வேணும் தரிசிக்கலாம், ஆனால் போகிற போக்கில் ஒருத்தன் அதை கிள்ளி அதை நடுவை பிச்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகளையெல்லாம் சாப்பிட்டு விட்டு தூக்கி எறிந்து விடுகிறான். இதுபோல் தான் இன்றைய அடித்தள பெண்கள் இருக்கிறார்கள் என்று அந்த கதையை எழுதி முடித்தேன். இன்னொரு கதை எழுதினேன். இன்னொரு கதைன்னா ஒரு கதை, ஒருத்தன் அவனுக்கு குழந்தை இல்லை, டாக்டர்கிட்ட எல்லாம் போய் எடுத்து பார்க்குறான். இப்போ டாக்டர்கிட்டலாம் போய் பார்க்கும்போது டாக்டர்கள் சொல்லிவிடுகிறார்கள், உனக்கு குழந்தை பிறக்காது. இந்த விஷயத்தை அவன் மனைவியிடம் சொல்லுகிறான். அவளோ ஏதோ ஒரு தவறில் இன்னொருவனோடு தொடர்பு கொண்டு அவள் கர்ப்பமாகி விடுகிறாள். கர்ப்பமாகி விட்ட பிறகு அவளுக்கு தெரிந்து விட்டது, இதுக்கு கணவன் காரணம் அல்ல, இதற்கு காரணம் இந்த அவர் ஹோட்டல் நடத்திட்டு இருக்கான், அந்த ஹோட்டலில் சாப்பிட வந்த ஒருத்தன் தான். அப்படி சாப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போது இவன் இந்த விஷயத்தை இவா சொல்லிடுறான், இப்படி ஆயிடுச்சு நான் கர்ப்பமாக இருக்கேன், இவனுக்கு என்ன செய்யணே தெரியல. ஏன்னா இவனுக்கு நன்றாக தெரியும் இவனுக்கு இவன் மலடன், ஆனால் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள், இனி என்ன செய்ய? அவ சொல்கிறா, இந்த கருவை நான் கலைக்க மாட்டேன், உன்னோடு இனி வாழவும் மாட்டேன், நான் வேறு தனியாக போய்விடுகிறேன், எங்கேயாவது கூலி வேலை செய்து பழைத்துக் கொள்கிறேன் என்று அவள் சொல்லுகிறான். இவனுக்கு என்னடா செய்ய, இது அநியாயமாக இருக்க அப்படின்னு நினச்சிட்டு அப்போது இவன் என்ன செய்கிறான், சரி உனக்கு இஷ்டம்னா நீ போ அப்படின்னு சொல்கிறான். ஒரு வண்டி, ஒரு பாத வண்டியை கொண்டு வந்து எல்லா சாமான்களையும் ஏற்றி அவள் அந்த வண்டியிலையும் அவளையும் ஏற்றி விட்டான். ஏற்றி விட்டுட்டு இவன் பார்க்கான், என்ன செய்ய, எங்கள்கிட்ட இவ்வளவு காலத்தில் என்னோட இந்த போறாளே, இது என்ன செய்ய என்று மனசுக்குள்ளே குமுறுகிறான். அப்படி குமுறுகிற சூழ்நிலையிலே அவன் என்ன செய்கிறான், ஒரு கட் அந்த வண்டி புறப்படும் போது அவனும் ஏறி அந்த வண்டியிலே ஏறி உட்கார்ந்து கொள்கிறான். அவளுக்கு அழுகை பொங்கி பொங்கி வருகிறது, நீ என் கூட வரையா, நீ என் கூட வரையா. ஆமாம், அப்போ இந்த குழந்தை இதை நானே ஏற்றிக்கொள்கிறேன், இந்த குழந்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன்னோடு நான் வருகிறேன்
என்று அவன் சொல்லுகிறான். இந்த கதைதான் என்னது உறவுகள் என்று நான் எழுதிய ஒரு அருமையான நாவல். இந்த நாவல் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல். இந்த மாதிரியாக நிறைய நாவல்களை நான் எழுதியிருக்கிறேன். இந்த நாவல்களை எல்லாம் நான் சற்று ஊற்றில் மலர்ந்தது என்று ஒரு அஞ்சு சிறுகதை தொகுப்பு அஞ்சு நாவல்கள் தொகுப்பாக குறுநாவல் தொகுப்பாக போட்டிருக்கிறேன். அதன் பிறகு நிறைய 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 எழுதியிருக்கிறேன். இப்போ சமீபத்தில் மண்டக்காட்டு கலவரம் வந்தது. மண்டக்காட்டுன்னா உங்களுக்கு தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கடற்கரை கிராமம். அந்த கடற்கரை கிராமத்திலே மீனவர்களுக்கும் நம்ம மற்றவர்களுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டு விட்டது. அந்த மோதலில் பெரிய சிக்கல் என்ன நிறைய சிக்கல்கள் வந்து விட்டன. மண்டக்காடுங்கிறது எப்போவுமே மண்டக்காடு ஒரு 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 கடற்கரை கிராமம். அங்கே மீனவர்கள் தான் வசிக்கிறார்கள். அந்த மீனவர்கள் வந்து மண்டக்காட்டு அம்மைக்கு மண்டக்காட்டு அம்மை இந்து மண்டக்காட்டு அம்மைக்கு ஒரு காணிக்க போட்டுக்கிட்டு தான் அவங்களுடைய மீன் வியாபாரத்துக்கு போவாங்க. அதே மாதிரி அங்கே இருந்து புறப்படக்கூடிய மற்றவர்களும் மண்டக்காட்டு அமைக்க ஏதாவது போட்டுக்கிட்டு தான் வியாபாரத்துக்கு கிளம்புவாங்க. அப்படி எல்லா ஜாதிகளையும் ஒன்றுபடுத்திய அந்த மண்டக்காட்டில் ஜாதி மோதல் வந்து விட்டது. ஜாதி மோதல் வந்து அந்த ஜாதி மோதலில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஜனங்கள் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர்லாம் வந்தார். அவரை உள்ள உடலை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த 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 சூழலை நான் கதையாக எழுதியிருக்கிறேன். அதுதான் மறுபக்கம். அந்த கதை ரொம்ப பிரபலமான பத்திரிகைகளெல்லாம் பாராட்டப்பட்டது. இன்றும் அந்த பத்திரிகையில் அந்த கதை இருக்கிறது. வேறும் கதை எழுதணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த கதைகளெல்லாம் நான் எழுதி வெளிக்கொண்டு வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு உடம்பும் ஒத்துழைக்குமானால் இன்னும் நிறைய எழுதுவேன் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அண்ணாச்சி, பொன்னீலனுடைய வருகையும் அவர் அவருடைய சொற்கள் இங்கே வந்து விளர்றதும் ஒரு ஒரு மூதாதையர்னுடைய சொற்கள் மாதிரி நம்ம அதை எடுத்துக்கணும். அது ஒரு வாக்தேவியினுடைய ஒரு பிரசன்னம் மாதிரி தான். இங்கே அதே மாதிரி தேவதேவன் இருக்கார். அவர் முன்னாடி நம்ம அவர் இந்த அரங்கில் குழந்தைகளாக உட்கார்ந்துருக்காரு. அவருடைய சொற்கள் இல்லைன்னா அவருடைய கவிதைகள் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளை தாண்டி செல்லக்கூடிய வலிமை கொண்டது அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம உணர முடியாது. அந்த அளவுக்கு அவரும் ஒரு வாக்தேவியினுடைய பிரசன்னம் மாதிரி இந்த அமர்வுலேயே அமர்ந்திருக்கிறார். இந்த அமர்வில் வந்து நம்ம பொதுவாகவே ஏற்கனவே நான் சொன்னது மாதிரியான இதில் நவீன இலக்கியத்தினுடைய பிரதிநிதிகளாக போகன் சங்கரும் சுஷில்குமார் பாரதியும் உங்களிடம் உரையாற்றி இருக்கிறார்கள். ஓரளவுக்கு எங்கேனும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த உரையை மீண்டும் உங்கள் மனதுக்குள் திரும்ப அசை போட்டுக்கக்கூடிய அளவுக்கு அது நவீன இலக்கியத்தினுடைய தரப்பாக உங்களிடம் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். பொன்னீலன் அண்ணாச்சி வந்து முற்போக்கு இலக்கியத்தினுடைய ஒரு தரப்பாக உங்களிடம் பேசியிருக்கிறார். இதற்கு முன்னாடி உள்ள தரப்பினர்கள் இங்கு இல்லைன்னா கூட அவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மிடம் இருப்பார்கள். பீரப்பா ஒரு பாடலில் நான் உன்னை போற்றுகிறேன், இதில் ஏதேனும் சதி இருக்குமானால், நான் அந்த அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன், அந்த பாடலை சொல்லலை, இதில் ஏதேனும் சதி இருக்குமானால், நான் போற்றுவதில் ஏதேனும் தீங்கு இருக்குமானால், அந்த தீங்கு சதிகாரர்கள் கண்டறிந்து கொள்ளட்டும், நான் உன்னை போற்றுகிறேன்னு அந்த பாடலில் சொல்கிறார். நான் இந்த பாடலை படிக்கும்போது கிட்டத்தட்ட பெரியாழ்வாருடைய ஆண்டாளை பற்றி திருமகளைப் போல வளர்த்தேன்,
அரங்கன் கொண்டு போயினனே அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரியான அந்த பாடல் மாதிரியே தான் எனக்கு பீரப்பாவினுடைய இந்த ஞான பாடலில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தமும் ஒலித்தது. அப்போ தான் ஒன்று தெரிஞ்சுது, நம்ம நம்ம காலகட்டத்தை முன் வச்சுட்டு நம்ம காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவு, நம்ம காலகட்டத்தில் நம்மளை வந்து சேரக்கூடிய பொருட்கள், பார்க்கக்கூடிய விஷயங்கள், இதை எல்லாத்தையுமே வச்சுட்டு நம்ம அதற்கு முந்திய காலங்களை ரொம்ப குறைவாக மதிப்பிடுகிறோமோ அப்படின்னு. இன்றைக்கும் இந்த ஞானப்பாடலில் உள்ள இந்த பொருளை தன்னுடைய கவிதைகளில் இல்லைன்னா நவீன கவிதைகளில் வெளிப்படுத்தக்கூடிய நவீன கவிதைகள் மிக குறைவு. அப்போ நம்முடைய புரிதலை காட்டிலும் மேன்மையான புரிதலை கொண்டவர்கள் ஏற்கனவே நம்முடைய மூதாதையர்களில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நதி மாதிரி, ஒரு அறிவின் நதி மாதிரி நம்மளை கடந்தும் செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் இங்கே சில பெயர்கள், சில நூல்களின் பெயர்கள், நீங்கள் அறியாத சிறுகதை ஆசிரியர்களின் பெயர்கள் உங்களை வந்து சேர்ந்திருக்கக்கூடும். எப்போதாவது ஒரு சமயங்களில் நீங்கள் அவங்கள தேடி போகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அரங்கு உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். இந்த அரங்கை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறோம். அன்பு வணக்கம்.